வீரநாராயண ஏரிக்கரையிலிருந்து கீழே இறங்கிய வந்தியத்தேவன் தென் திசையை நோக்கி தன் குதிரையை செலுத்தினான். வந்தியத்தேவனின் உள்ளம் யாருக்கும் காண கிடைக்காத அதிசயங்களை காணப்போவதாக பூரித்து போயிருந்தது. சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும், மங்கையரும் ஓடைகளும், பூத்து குலுங்கும் புன்னை கொன்னை மரங்களும், பொன்னி நதியின் மனோகரமான காட்சியும், காவேரி கரைகளில் எழுப்பப்பட்ட ஆலயங்களும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணியபடி அவன் பயணித்துக் கொண்டிருந்தான். சோழ மன்னர்களின் தலைநகரான பழையாறையும் அந்நகரில் உள்ள மாட மாளிகைகளும் ஆலயங்களும், ஆலயத்தில் வாசிக்கப்படும் பாசுரங்களும் தேவார பாடல்களும் நகரின் மன்னர் பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவையும் அவரின் புதல்வியையும் காணப்போவதை எண்ணி வந்தியத்தேவன் பூரிப்படைந்திருந்தான். ஆனால் இந்த பயணத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்க வேண்டுமே. அப்படியே இருந்தால்தான் என்ன, நம்மிடம்தான் கையிலே வேலும் உரையிலே வாளும் மார்பிலே கவசமும் நெஞ்சிலே உரமும் இருக்கிறதல்லவா. ஆனால் இளவரசர் ஆதித்தர் தான் ஒப்படைத்த காரியத்தை நிறைவேற்றும் முன் யாரிடமும் சண்டை போடக்கூடாது என்று கூறியுள்ளாரே. சரி, இவ்வளவு தூரம் அதை கடைபிடித்தாயிற்று. இன்னும் 2 தினங்கள் தானே இருக்கிறது. அதுவரை பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வீரநாராயணபுர விண்ணகர கோவிலை அவன் நெருங்கினான். அன்று ஆடி திருமஞ்சன திருவிழா என்பதால் கோவிலை சுற்றி திருவிழா கூட்டம் களைகட்டியிருந்தது. அங்கு கூட்டத்தில் யாரோ சிலர் விவாதம் செய்வதாக வந்தியத்தேவனுக்கு தென்பட்டது. அதை என்னவென்று காண அவனுக்கு ஆவல் ஏற்பட்டது. அதனால் சாலையோரமாக தன் குதிரையை நிறுத்திவிட்டு கூட்டத்தை கலைத்து உள்ளே நுழைந்தான் வந்தியத்தேவன். அங்கு வாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூவர்தான் என்பதைக் கண்டு அவன் அதிர்ச்சியுற்றான். பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி தலையில் முன்குடுமி வைத்திருந்த விஷ்ணு பக்தர். அவர் கையில் குறுந்தடி ஒன்றை வைத்திருந்தார். பார்ப்பதற்கு கட்டையாகவும் குட்டையாகவும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார். மற்றொருவர் மேனியெங்கும் பட்டை பட்டையாய் திருநீறு அணிந்திருந்த சிவபக்தராவார். இன்னொருவர் இவை இரண்டும் அல்லாத காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது. சைவர் விஷ்ணு பக்தரிடம், ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே, இதற்கு விடை சொல்லும். சிவனுடைய முடியை காண்பதற்கு பிரம்மனும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியையும் அடியையும் காணாமல் இருவரும் வந்து சிவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் என்று கேட்டார். இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு, சரிதாங்கானும் வீரசைவ பாததூளிப்பட்டரே, நிறுத்தும் உன் பேச்சை. இலங்கையின் அரசனாகிய ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபொடியாகி போகவில்லையா? அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் என்று கேட்டான். இதற்கிடையில் அத்வைத சந்நியாசி தலையிட்டு, சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற கேள்விக்கு வேதாந்தம் விடை சொல்கிறது. நீங்கள் எதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு நேரம் விவாதித்தாலும் உங்களால் விடையை அறிய முடியாது. பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. ஞானத்திற்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலையை அடைந்து விட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை, சர்வமும் பிரம்மமயம். ஸ்ரீ சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் என்று அவர் சொல்வதற்கு முன்பே ஆழ்வார்க்கடியான் நம்பி குறுக்கிட்டு, நிறுத்தும் நிறுத்தும், உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபனிஷங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று 3 முறை சொன்னார். உம்மை போன்ற மௌடிகர்களை பார்த்துத்தான் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என ஆழ்வார்க்கடியான் கூறியதும் அந்த கூட்டத்தில் ஆஹா என்றும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன. அதை கேட்ட அந்த சந்நியாசி, அடே முன்குடுமி நம்பி, நான் மூடமதி என்று நீ சொன்னது சரிதான். ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்துக் கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியன் ஆகிறாய். உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால்தானே என்றார். அதற்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி, இது வெறும் தடி அல்ல, தக்க சமயத்தில் உம் மண்டையை உடைக்க வல்லது என்று கூறினார். இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு அந்த தடியை பிடுங்கி நம்பியை அடிக்கலாம் போல இருந்தது. அதற்குள் அந்த சந்நியாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார். அதன் பிறகு ஆழ்வார்க்கடியான் நம்பி சைவரை மீண்டும் வாதத்திற்கு இழுத்தான்.
அங்கு சச்சரவு வலுத்தது. உடனே அதை தடுக்க வந்தியத்தேவனுக்கு எண்ணம் முற்பட்டது. அவர்களிடம் சென்று, எதற்காக சண்டை போடுகிறீர்கள், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று வந்தியத்தேவன் கேட்டான். அதற்கு நம்பி இவன் யாரடா நியாயம் சொல்வதற்கு என்று ஏறிட்டான். கூட்டத்தில் இருந்தவர்களை வந்தியத்தேவனின் வீரத் தோற்றமும் அழகும் கவர்ந்தன. தம்பி, நீயே நியாயம் சொல், நாங்கள் துணை நிற்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். சரி, எனக்கு தெரிந்ததை நான் கூறுகிறேன். அரியும் சிவனும் நட்புடன் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் சண்டை போட்டுக் கொள்வது ஏன்? இருவரும் சமமான தெய்வங்கள் தான் என்றான் வந்தியத்தேவன். அதெப்படி இருவரும் சமமாவார்கள்? நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று ஆழ்வார்க்கடியான் அதற்றி கேட்டான். ஆதாரமா? இதோ சொல்கிறேன். நேற்று மாலை நான் வைகுண்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சிவபெருமானும் அப்போது வந்திருந்தார். உடனே நான் சிவபெருமான் விஷ்ணு இருவரையும் அளந்து பார்த்தேன். அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலேயே கேட்டுவிட்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர்கள் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள். அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயிலே போடுவதற்கு இந்த பிடிமண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறிய வந்தியத்தேவன் மூடியிருந்த தனது வலக்கையை திறந்து காட்டினான். அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது. அதை அவன் வீசி உதறினான். கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் அப்போது பெரும் உற்சாகம் கொண்டு தரையில் இருந்து ஒரு பிடி மண்ணெடுத்து நம்பியின் தலையிலும் பட்டர் தலையிலும் வீசி எறிய ஆரம்பித்தார்கள். அதை பலர் தடுக்கவும் செய்தனர். அச்சமயத்தில் அங்கு பெரிய பழுவேட்டரையரின் புகழை பாடி அவர் விஜயம் செய்வதாக அறிவிப்பு ஒலித்தது. ஒன்றன் பின் ஒன்றாக அவரின் பரிவாரங்கள் அணிதிரண்டு அவைகளுக்கு பின்னால் பிரம்மாண்டமாக ஒரு யானை மீது கரியவர் ஒருவர் வீற்றிருப்பதை பார்த்து அவர்தான் பெரிய பழுவேட்டரையர் என வந்தியத்தேவன் யூகித்துக் கொண்டான். அதன் பின்னால் பல்லக்கு ஒன்றில் பளீரென்ற ஒளியுடன் மங்கையின் முகம் ஒன்று தெரிந்தது. பெண்குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வந்தியத்தேவனுக்கு இருந்தாலும், சந்திர ஒளி போன்ற முகம் அப்பெண்ணிற்கு இருந்தாலும், ஏனோ வந்தியத்தேவனுக்கு பயமும் அருவறுப்பும் தான் ஏற்பட்டது. அந்த பெண் வந்தியத்தேவனுக்கு அருகில் எதையோ பார்த்து பயந்து போய் கூச்சலிட்டு மீண்டும் பல்லக்கின் திரையை மூடிக்கொண்டாள். திரும்பி பார்த்த வந்தியத்தேவன் அதிர்ச்சியுற்றான். அங்கு புளிய மரத்தில் சாய்ந்திருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் முகம் விகாரமாக காட்சியளித்தது. வந்தியத்தேவனின் உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவறுப்பும் உண்டானது. இதற்கு அடுத்தபடியாக என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு மறக்காமல் பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.